Celebrities now got this. I had grade 6 from Primrose Garden School. In this, the Karmayogi Power of Regal Kekalama Manita Subavati Nadipadayana Uruangal, Irvatiara Muruam Perungurekum Pin Perinirevu Ulade Nandri. வணக்கம் மக்களே, நான் உங்க ஆர்ஜே சுபா, கிரேட் 8 ஃப்ரம் பிரமட்ஸ் கார்டன் ஸ்கூல். ஒரு வேப்ப மரத்தடியில் ஒரு ஆந்தை வாழ்ந்துட்டு வந்துச்சான். ஒரு நாள் ஒரு சாமியார் வந்து அந்த மரத்தடியில் தங்கலான் போது அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு நிறையா மக்கள் வந்தாங்களாம். அப்போல்லாம் அந்த ஆந்தை கத்திக்கிட்டே இருக்குமா. ஆந்தையை பார்த்து சாமியார் சொல்கிறாரு, ஒரு வருஷம் நீ பேசாமல் இருந்து ஒத்து கவனிச்சுப்பார், என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியும்ட்டு அந்த சாமியார் போயிடுறாரு. அந்த ஆந்தையும் அப்போ வாயை திறக்காமல் உட்காந்து அதை ஒத்து கவனிக்குது. அப்போ தான் அதுக்கு தோணுது, மக்கள் சொல்கிற விஷயத்த செய்ய மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி அதுக்குள்ளே நிறைய குழப்பங்கள் அதுக்கு வருது. ஒரு வருஷம் கழித்து அந்த சாமியார் வர்றாரு, ஒரு மாற்றம் உனக்குள்ளே தெரியுதே அப்படின்ட்டு சொல்கிறார். அப்போ தான் அந்த ஆந்தைக்கு சாமியார் சொன்ன குரல் ஒன்று ஞாபகம் வருது, எப்பொருள் யார் யார் வாய்க்கு கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நன்றி மக்களே. ஹாய், ஹலோ பாடிஸ், ஐ எம் ஆர்ஜே ஷீஹன், கிரேட் 1 ஃப்ரம் பிரிம்பஸ் கார்டன் ஸ்கூல். இன்னைக்கு நம்ம த லைஃப் டிவைன்ல புக் 1 சாப்டர் 8 தீம் நம்பர் 2 பார்க்கலாமா? Sense mind can develop other senses besides the 5 senses. Thank you. Bye. அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், பிரைம் பெட்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நான் ஒரு காமெடி ஸ்டோரி ஒன்று சொல்ல போகிறேன், நைச்சுவை கதை ஒன்று சொல்ல போகிறேன். யம தர்மராஜாவுக்கு வந்து யமலோகத்தில் இருக்க வாழ்க்கை முறை வந்து ரொம்ப போர் அடிச்சிருது ஒரு வாட்டி. ஸோ நம்ம வந்து பூலோகத்தில் போய் கொஞ்ச நாள் மனுஷனாக வாழலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்படுறார். ஆசைப்பட்டு பூலோகத்துக்கு வராரு, மனுஷனாக வாழ்கிறாரு, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு, அவருக்கு அழகான ஒரு பையன் பிறக்கிறான். வாழ்க்கை இப்படி போயிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் ஆன உடனே வந்து நாளாக ஒரு மனைவி வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப தொல்லை தராங்க. இவருக்கு சம்பளம் பத்தலைங்கிறாங்க, நீ இப்படி பண்ணுறன்றாங்க, அப்படி எது செஞ்சாலும் தப்பு சொல்கிறாங்க, குறை சொல்கிறாங்க. இவருக்கு வந்து இந்த லைஃப் ஸ்டைல் பிடிக்கல. ஐயோ, பொண்டாட்டி தொல்லை தாங்கலை, நம்ம எல்லோரும் உயிரை எடுத்தால் இவன் நம்ம உயிரை எடுக்கிறா, நம்ம பேசாமல் இங்கேருந்து போயிட வேண்டியதான், யமலோகத்துக்கே நம்ம போய் நம்ம ராஜாவாகவே இருந்துடலாம், இவகிட்ட நம்மளால் வாழ முடியாது அப்படின்னு நினைக்கிறார். அப்போ ஒரு பையன் இருக்கானே, இவனை எப்படி விட்டுட்டு போகிறது, சரி இவன் கொஞ்சம் வளர்ந்து பெரியவன் ஆனவுடனே இவங்கிட்ட நம்ம சொல்லிட்டு போயிடலாம், பெரிய பையன் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி பொண்டாட்டியோட தொல்லையெல்லாம் பொறுத்துக்கிட்டு வாழ்கிறாரு. இந்த பையன் கொஞ்சம் வளர்றான், நல்ல பெரிய பையனாகி டாக்டர் ஆகிடுறான் அந்த ஊரில். டாக்டர் ஆனவுடனே அப்போ ஒரு நாள் அவர் சொல்கிறாரு, இது மாதிரி அந்த பையனை கூப்பிட்டு உண்மையெல்லாம் சொல்கிறார், இது மாதிரி நான் வந்து யம தர்மனாக இருந்தப்பா, இது மாதிரி ஆசைப்பட்டு வந்தேன், இப்போ நான் உனக்காக தான் நான் இங்கே இருந்தேன், இப்போ வந்து நான் திருப்பி போகிறேன். அப்போ அந்த பையனுக்கு ரொம்ப வருத்தம், திடீர்னு இப்படி ஒரு விஷயம் நம்ம அப்பா சொன்னால் ஷாக் ஆகிடுது அவனுக்கு. சொன்னோடனே, என்னப்பா என்னை விட்டு போகிறேன், இல்லைப்பா நான் போகிறேன், சரிப்பா அப்படின்னு அவன் ரொம்ப அழுகிறான். சரிப்பா, நான் உனக்கு வந்து ஒரு வரம் கொடுத்துட்டு போகிறேன், நீ அதை பயன்படுத்திக்கோ. சரிப்பா சொல்லுங்கன்னா, நீ இப்போ பெரிய டாக்டர் ஆகிட்ட, நீ வந்து வைத்தியம் பார்க்க போகும்போது எந்த பேஷண்ட்டு எந்த பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் பக்கத்தில் இல்லையோ அந்த பேஷண்ட் வந்து பொழைச்சிருவாங்க, நீ எந்த பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது நான் அங்கே வரணும், உன் கண்ணுக்கு மட்டும்தான் நான் தெரிவேன், நான் அங்கே வரணும், அப்போ வந்து நீ அந்த பேஷண்ட்டை பார்க்காத அவங்க வந்து இறந்துருவாங்கன்னு அர்த்தம், நான் அவங்கள கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். உன் கண்ணுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி நான் வந்துட்டு போவேன். சரிப்பான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போனோடனே இவனும் ஒரு காணும் அப்படியே மறைஞ்சிடுறார். இவங்க அம்மா வந்து அவங்க அப்பா காணும் தேடுறாங்க, எங்கே போனான் இந்த ஆள், இப்படி பண்ணுறான், அப்புறம் காணாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்காங்க, தேடிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பையன் வந்து உண்மையை அவங்க அம்மா கிட்ட சொல்லலை, சரி இருக்கட்டும் அப்படின்னு கம்முனு இருந்துட்டான். அப்புறம் இவன் வந்து ஒரு ஒரு இடமா ட்ரீட்மெண்ட் போகும்போதெல்லாம் பேஷண்ட் பார்க்கும்போது இவங்க அப்பா கண்ணுக்கு தெரிஞ்சாருன்னா, இல்லைங்க இவர் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பிழைக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு வந்துடும். அவங்க வந்து யம தர்மராஜா கூப்பிட்டு போயிடுவார், அவங்க இறந்துருவாங்க. அதே மாதிரி என்ன சீரியஸாக இருக்க பேஷண்ட்னாலும் ட்ரீட்மெண்ட் பார்க்க போகும்போது அவங்க அப்பா பக்கத்தில் இல்லைனோடனே இவன் மருந்தெல்லாம் கொடுப்பான், எல்லாம் பண்ணுவான், பிழைச்சிருவாங்க. உடனே ஊரில் வந்து பெரிய டாக்டர் ஆகிட்டார் அவர், இந்த டாக்டர் வந்து ரொம்ப கைராசி, இவர் தொட்டால் பேஷண்ட் பிழைச்சிருவாங்க, இவரே கைவிட்ட கேஸ்னால் பிழைக்க முடியாதுன்னு. அப்போ அந்த ஊரில் இருந்த ஒரு பணக்கார ஜமீன்தாரோட பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு.
அப்போ வந்து இவன் ஃபேமஸான ஒரு டாக்டர்ன்றதுனால அந்த டாக்டரை வந்து கூப்பிடுறாங்க. இவன் வந்து போய் பார்க்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, ஏன் என் பொண்ணு எப்படியாவது காப்பாற்றிடுங்க அப்படின்னா, சரி அப்போ என்ன எனக்கு தருவீங்க காப்பாதான், என் பொண்ணையே வந்து நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன், ஏன் அது பெரிய நோயின்னு சொல்கிறாங்க, எங்கள் எங்கேயோ பார்த்தோம், நீங்கள் காப்பாற்றிடுங்க, என் பொண்ணையே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோடனே கூட்டு போகிறாங்க. அந்த ரூமில் அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது பார்த்தா அங்கே அவங்க அப்பா இருக்கார். ஐயோ, அப்போ அவங்க அப்பா இருந்தால் அவள் இறந்துருவான்னு அர்த்தம். அப்போ இவன் இறந்துட்டா எப்படி இவனுக்கு அந்த பொண்ணு கிடைக்காது இல்லையா? அந்த பொண்ணு ஜமீன்தார் பொண்ணு அழகாக இருக்கும், அப்போனா எப்படி நம்ம அந்த பொண்ணை மிஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இவன் என்ன பண்ணுறான், சரின்னு முதல் நாள் போயிட்டு வந்துடுறான். வந்தவுடனே அப்புறம் அவங்க அப்பா கிட்டே வந்து தனியாக கூப்பிட்டு பேசுகிறான், அப்பா அந்த பொண்ணு அழகாக இருக்குது, அது வந்து சரி பண்ணி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்கள் தயவுசெய்து இந்த ஒரு பொண்ணை மட்டும் விட்டுருங்கன்னு. அவங்க அப்பா எவ்வளோ சொல்லி பார்க்குறோம், அவங்க அப்பா சொல்கிறாரு, அதெல்லாம் முடியாது, அந்த பொண்ணை வந்து நான் கூட்டு தான் போவேன். சரிப்பா அப்படின்ட்டு ரெண்டாவது நாளும் போகிறோம். அவங்க அப்பா வந்து நிற்கிறாரு கூட்டு போகிறதுக்காக. இவன் உடனே என்ன பண்ணால், எவ்வளோ கெஞ்சிரும் அவங்க அப்பா கிட்டே, அப்பா வேணாம்ப்பா இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குன்னா கேட்கல. திருப்பி மூணாவது நாளும் போகிறோம், மூணாவது நாளும் வந்து நிற்கிறார். இவன் அப்போது ஒரு ஐடியா பண்ணான், அம்மா நீங்கள் அப்பாவை தேடிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அப்பா பாருங்கள் இங்கே இருக்காரு அப்படின்னு ஒரு குரல் கொடுத்தானே இல்லையோ யமதர்மராஜா, டக்குன்னு மறைஞ்சிட்டார். மனைவி வந்துடுவாங்க அப்படின்னு ஒரு பயத்தில் இவன் என்ன பண்ணான், வைத்தியம் பண்ணி அந்த பொண்ணை சரி பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். பார்த்தீங்களா, மனைவி பேரை கேட்ட உடனே சும்மா அதிர்ந்துருச்சுல யமதர்மனுக்கு. தட் இஸ் த பவர் ஆஃப் வைஃப். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஒரு குட்டி ஸ்டோரியில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். ஹாய் கிட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், திஸ் இஸ் டாக்டர் சிந்து. இந்த செக்மெண்ட்ல இன்னைக்கு நான் என்ன டிஸ்கஸ் பண்ண போறேன்னா, ரொம்ப காமனா கிட்ஸ் கிட்ட இருக்க ஒரு ஹேபிட் பத்தி தான், தம் சக்கிங். யூஸ்வலா பேரண்ட்ஸ் அப்சர்வ் பண்றது சொல்றது என்னன்னா, குழந்தைங்க வந்து ஃபீட் பண்ண பிறகும் பசினால தான் கையை சப்பிட்டே தூங்குறாங்க, அதனாலதான் அந்த சக்கிங் ஹேபிட் வருதுன்றது. பட் இது அங்கர்னஸ் ஒரு ரீசனா இருந்தாலுமே, இதை தாண்டி எமோஷனல் டிஸ்டர்பன்ஸுமே ஒரு ரீசனா இருக்கு. இந்த ஹேபிட் யூஸ்வலா குழந்தைங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இன்ட்ரா யூட்ரைன் லைஃப்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது. இது ஒரு 2 to 3 years வரைக்கும் கிட்ஸ் கிட்ட நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க. பட் சில குழந்தைங்க வந்து 3 years தாண்டியுமே ஸ்கூல் கூட போக ஆரம்பிச்சா கூட அந்த தம்சக்கிங் ஹேபிட்டை விடுறதில்லை. நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறது அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்ன்றது தான். இந்த தம்சக்கிங்னால என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தா, குழந்தைங்களுக்கு அந்த மேலே இருக்க ஃப்ரண்ட் டூத் வந்து ப்ரொக்ளைன் ஆகும். ப்ரொக்ளைன் இன் த சென்ஸ் முன்னாடி வரும், நீங்கள் பல்லுக்கு நடுவில் கேப்ஸ் அப்சர்வ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அவங்க லிப்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்த மாதிரி இருக்கும். அண்ட் மோர் ஓவர், குழந்தைங்க வந்து பல்லு கடிக்கும் போது நீங்கள் மேல் பல்லுக்கும் கீழ் பல்லுக்கும் கேப்ஸ் அப்சர்வ் பண்ணுவீங்க ஓவல் ஷேப்பில். இது வந்து ஃப்யூச்சரில் அடுத்து அவங்களுக்கு பர்மனன்ட் டூத் வரும்போதும் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். அதே மாதிரி அவங்க தம்சக்கிங் ஹேபிட்டை ஒரு 6 years அப்புறம் விட்டாலுமே கூட அடுத்து அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு அவங்க தங்கை யூஸ் பண்ணுவாங்க. அதை நாங்கள் டங் டெஸ்டிங் சொல்லுவோம். யூஸ்வலாக டங் டெஸ்டிங்க்கு மெயின் ரூட்டே வந்து தம்சக்கிங் ஹேபிட் தான். அதை நம்ம விடுற டைமில் தான் இந்த ஹேபிட் ஸ்டார்ட் ஆகும். அந்த இடத்துல டங்கு வச்சுட்டே இருந்தாங்கன்னா இன்னுமே இந்த ப்ரொக்ளனேஷன் டெவலப் ஆகிட்டு அவங்க பேசும்போது கூட ஸ்ன்ற ஒரு சவுண்டோட பேசுகிறவங்க, நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு கேட்குற பேரண்ட்ஸ்க்காக சொல்கிறேன். யூஸ்வலாக இந்த தம்சக்கிங் ஹேபிட் வந்து 1 to 2 years குழந்தைங்க எதுக்காக கற்றுக்குறாங்கன்னா, அவங்க மீன்வைல் மற்ற விஷயங்களும் கற்றுப்பாங்க. அந்த ஆன்சைட்டி யூஃபோரியாவை குறைக்கிறதுக்காக தான் இந்த தம்சக்கிங் ஹேபிட்டை அவங்க கூட டெவலப் பண்ணிக்கிறது. ஏன்னா அது ஒரு ப்ளஷர் கொடுக்கும், அவங்க பயத்தை வந்து குறைக்கும். ஸோ நம்ம அந்த பயம் இல்லாமல் அவங்களுக்கு சொல்லித்தர விஷயத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கணும். நான் எவ்வளோ பண்ணாலுமே கண்ட்ரோல் பண்ண முடியல, குழந்தை அவங்களையே அறியாமல் தம்ஸ் அப் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம எக்ஸ்டர்னல் அப்ரோச் கொடுக்கலாம். அது எப்படின்னா, நம்ம அந்த தம் ஃபிங்கரில் வந்து கேஸ்டர் ஆயில், நீம் ஆயில் அந்த மாதிரி ஒரு பிட்டர் டேஸ்ட்டோ அவங்களுக்கு பிடிக்காத ஒரு ஃப்ளேவரை அங்கே அப்ளை பண்ணலாம். அப்போ அவங்க சக் பண்ணும் போது அந்த டேஸ்ட் பிடிக்காமல் அவங்களே அந்த ஹேபிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீவ் பண்ணிவிடுவாங்க. இல்லைன்னா நம்ம தம்மில் வந்து பேண்டேட் மாதிரி சுற்றி விடலாம். அப்போ அவங்க கொண்டு போகும் போதெல்லாம் அந்த பேண்டேட் சுற்றி இருக்க ஞாபகம் வரும், ஐயோ நம்ம வைக்கக்கூடாதுன்னு அவங்களே அதை விட்டுருவாங்க. இப்போ நான் சொல்கிறது அந்த 4 years கிட்ஸ் வரைக்கும் தான். அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்களுக்கு இன்னுமே நம்மளை விட இன்டெலிஜென்ட், கையை வாஷ் பண்ணுவாங்க, பேண்டேடை கழட்டி போடுவாங்க. இந்த மாதிரி இருக்கிற கிட்ஸ்க்கு நம்ம அப்ளையன்ஸ், அது வந்து டென்டல் ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம கொடுக்கறது. அது என்ன பண்ணுவோன்னா, நம்ம வாயிலேயே ஒரு அப்ளையன்ஸ் மாதிரி போட்டு விடுவோம், அதுக்குள்ளே வந்து ரோலர் மாதிரி இருக்கும். அவங்க தம்ப வைக்கும் போது அது பால் மாதிரி ரோல் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவங்க பேலட்டையோ அந்த டூத்தையோ டச் பண்ண மாட்டாங்க, அந்த ரோலில் விளையாடிட்டு அதை விட்டுருவாங்க.
இல்லைனா வேறு மாதிரி டங் கிரிப்னு சொல்லுவோம், அந்த மாதிரி அப்ளையன்ஸ் கொடுப்போம். அதை நம்ம நைட் ஃபுல்லாக போட்டு விட்டுட்டோம்னா நைட்டு குழந்தைங்க கை சப்ப மாட்டாங்க. ஸோ ஒரு நார்மல் தம் சக்கிங் ஃபியூச்சரில் ஒரு ஆர்த்தோடான்டிக் ப்ராப்ளம் வரைக்கும் கொண்டு போய் விடும்ன்றது இன்னைக்கு தெரிஞ்சுப்பீங்க. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்ன்ற மாதிரி, அதுக்கப்புறம் நம்ம ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி அதை க்யூர் பண்ணுறதுக்கு நம்ம இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.